தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கின வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு தெரிந்த புயல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது, இதனால் வந்து நமக்கு போஸ்ட்போன் பண்ணி தள்ளி வச்சுருந்தாங்க. அதனுடைய கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜனவரி 7ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது, வியாழக்கிழமை. இதை பற்றிய முழுமையான அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது, எந்த டைமில் வந்து கலந்துக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 செஷனாக வந்து அந்த கவுன்சிலிங் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு செஷன், அதாவது செஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், செஷன் 2 வந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், செஷன் 3 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடக்குது. இந்த செஷன் 1 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற டைம், உள்ளே வர டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வரணும். அப்போ தான் 8 மணிக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். 1 ஹவர் பிஃபோராக வரணும், கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணிக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க. செஷன் 2 பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10லேருந்து 11 மணிக்குள்ளே வரணும். அதேபோல் செஷன் 3 பொறுத்த வரைக்கும் 4 மணிக்கு ஆரம்பிக்குது, அதுக்கு நீங்கள் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து கம்பல்சரி வரணும். அதுக்கு நிறைய ரீசன்லாம் இருக்குது, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து ஆல் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு பண்ணுறாங்க. இது ரேங்க் 1லேருந்து 99 இருக்கிறவங்க வரணும். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 194 அதிகபட்சம், இது வந்து 179 இது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். அதேபோல் செஷன் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு ஆரம்பிக்குது, இது வந்து 100லேருந்து 234 ரேங்க் உள்ளே இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். அடுத்தது அவங்களுடைய கட் ஆஃப் வந்து 178.75லிருந்து 170க்குள்ளே இருக்கணும். அதேபோல் செஷன் 3 பொறுத்த வரைக்கும் 4 மணிக்கு ஆரம்பிக்குது, இதில் வந்து 235 ரேங்க்லேருந்து 372 ரேங்க் உள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 169.5லிருந்து 162 அதுக்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். அடுத்த நாள் வந்து 7ஆம் தேதி ஃப்ரைடே வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குது. இந்த 7ஆம் தேதி நடக்கிற கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரேங்க் வந்து 373லிருந்து 482க்குள்ளே இருந்தோம் கலந்துக்கலாம். கட் ஆஃப் வந்து 161.75 அதிலிருந்து 158க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்க முடியும். அதே போல் செஷன் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 483 அந்த ரேங்க்லேருந்து 603 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். கட் ஆஃப் 157.75 அதிலிருந்து 154, ஸோ அதுக்குள்ளே இருந்து செஷன் 2 பொறுத்த வரைக்கும். அதே போல் செஷன் 3 வந்து 604லிருந்து 707க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். 153.75லிருந்து 150 ரேங்க் உள்ளே இருக்கிறவங்க கட் ஆஃப் வந்து இருக்கிறவங்க கலந்துக்கலாம். சாட்டர்டே ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அதில், அதாவது அடுத்த நாள், 8ஆம் தேதிக்கு அடுத்த நாள், இதில் வந்து ரேங்க்கு 708லிருந்து 817க்குள்ளே இருக்கிறவங்களும் கட் ஆஃப் 149.75லிருந்து 146க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். அது செஷன் 2 வந்து 818லிருந்து 927 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். செஷன் 3 வந்து 928லிருந்து 1019க்குள்ளே இருந்தவங்க கலந்துக்கலாம். அதே போல் சண்டே 10ஆம் தேதி கூட லீவு கிடையாது, சண்டேவும் கவுன்சிலிங் நடக்குது. 10ஆம் தேதி இது வந்து 1020லிருந்து 1110 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களும் அவங்களுடைய கட் ஆஃப் 138.75 அதிலிருந்து 136 அதுக்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்க முடியும். செஷன் 2 அதே சண்டே செஷன் 2 12 மணிக்கு ஆரம்பிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1111 அந்த ரேங்க்லேருந்து 1229 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களும் அவங்களுடைய கட் ஆஃப் 135.75லிருந்து 132க்குள்ளே இருக்கிறவங்களும். செஷன் 3 பொறுத்த வரைக்கும் 4 மணிக்கு ஆரம்பிக்குது, அது வந்து 1230 அதிலிருந்து 1326 அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களும் அவங்களுடைய கட் ஆஃப் 131.5லிருந்து 129 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க. ஸோ அதே போல் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அடுத்த மண்டே டியூஸ்டே ரெண்டுமே வந்து வரிசையாக நடக்குது. மண்டேயில் வந்து 1227லிருந்து 1448 ரேங்க்குள்ளேயும், அதே போல் செஷன் 2 வந்து 1449லிருந்து 1559க்குள்ளேயும், செஷன் 3 பொறுத்த வரைக்கும் 1560லிருந்து 1672க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி லாஸ்ட் நாள், அது வந்து எல்லாமே ஜனவரி. இதனுடைய ரேங்க்கு 1673லிருந்து 1783, செஷன் 2 வந்து 1784
1901, செஷன் 3-ஐ பொறுத்த வரைக்கும் 1902லேருந்து 2002 ரேங்க் உள்ள இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1லேருந்து, அதாவது ரேங்க் 1லேருந்து 2002 அந்த ரேங்க்குள்ளே, 2002 அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து டோட்டலாக வந்து கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க. ஒன்னாவது ரேங்க்லேருந்து 2002 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் 2002 பேர் அப்படின்னு சொல்லி கணக்கு. இது வந்து குறைந்தபட்சம் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 89.5, அதுக்கு அதுதான் கடைசி லாஸ்ட் கட் ஆஃப், அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க கூப்பிட்றாங்க. ஸோ ரெண்டாவது, கவுன்சிலிங் வந்து எங்கே நடக்குது? அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்தியன் மெடிசன் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 106. இங்கே வந்து இருக்கணும். கண்டிப்பாக அட்டெண்டன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஷன்லேயும் வந்து அவங்க எப்போ சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு செஷன் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ரிப்போர்ட் ஆகணும்னு சொன்னாங்க, 6லேருந்து 7க்குள்ளே. அந்த 7க்குள்ளே நீங்கள் வரணும், அந்த 7க்குள்ளே மட்டும்தான் அட்டெண்டன்ஸ் பார்ப்பாங்க, 7க்கு மேலே வரவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது. அதே போல் தான் ஒரு செஷன்லேயுமே சொல்கிறாங்க, ரெஸ்பெக்டிவ்லி ஒரு செஷன்லேயுமே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஹாலில் வந்து பேரண்ட் அண்ட் கார்டியன் வந்து யாரோ ஒருத்தவங்களோட தான் உள்ளே வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு பர்சனுமே வந்து அவங்க கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே வரும்போது அந்த தெர்மல் ஸ்க்ரீனிங்கை வந்து கம்பல்சரி பண்ணணும். எந்த எக்ஸ்பிரஷனும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் அதாவது என்ன சொல்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது, கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் பேரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனிங் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க, அவங்களும் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணும். யார் வந்து கவுன்சிலிங்கை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அந்த பேரண்ட்டுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. தென் வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 6 ஃபீட் கண்டிப்பாக இருக்கணும், அது கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபேஸ் கவர்ஸ் அண்ட் மாஸ்க் வந்து கம்பல்சரி போட்டுக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் அண்ட் சோப்பு 40 to 60 seconds வந்து கம்பல்சரியாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக சானிடைசர் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும், அது வந்து 20 seconds வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கிளியராக எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி வந்து சில இதெல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா, அதாவது ஏச்சில் துப்புறதோ அல்லது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ப்ராஹிபிட் பண்ணுறாங்க, யாரும் கம்பல்சரி யூஸ் பண்ண அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் வந்து கவுன்சிலிங் வர்றதுடைய கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு tnhealth.tn.gov.in அந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் கால் லெட்டர் யாருக்குமே அனுப்ப மாட்டாங்க, அதாவது கேண்டிடேட் ஷுட் ப்ரெசென்ட் 2 hours ப்ரியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் 1 hour ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், அவங்க 2 hours முன்னாடியே வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. 500 வந்து டிடி எடுக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே வந்து 500 டிடி வந்து கம்பல்சரி எடுக்கணும். வரும்போது ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து 10th mark sheet, 11th mark sheet, 12th mark sheet, TC இதெல்லாமே கம்பல்சரி கொண்டு வரணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை இருந்தால் அதை கொண்டு வரணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட்டும் அதே போல் வந்து எடுத்துக்கணும். ஸோ ரெண்டாவது, பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸில் டிரைவிங் லைசன்ஸோ ரேஷன் கார்டோ பாஸ்போர்ட்டோ ஓட்டர் ஐடியோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி இருக்கணும். எல்லாமே ஷுட் பிரிங் ஒன்லி ஒரிஜினல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் கவுன்சிலிங்கில் வந்து யாருக்கு வந்து நமக்கு ஓரளவு சீட்டு கிடைக்குதோ, கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரை சீட்டு கிடைச்சிதுன்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து 5000 வந்து டெபாசிட் பே பண்ண வேண்டியது இருக்கும், நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வந்து 10,000 அளவுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துங்க. முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது நினச்சது இந்த கவுன்சிலிங் டேட்டை பற்றி மட்டும்தான். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.